கடந்த சில மாசமாவே பாத்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் பட்ஜெட்ல நிறைய டிவைஸ் லான்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனாலதான் போன மாசம் கூட அண்டர் 20K என்னால பெஸ்ட் மொபைல் இருக்குன்னு போடல. சோ வெயிட் பண்ணி இந்த மாசம் பாத்தீங்கன்னா அண்டர் 20K என்னால பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம். நிறைய புது மொபைல் இருக்கு. நிறைய பேர் விவோ ஐகோலாம் ரெக்கமெண்ட் பண்ணலன்னு கேட்டிருந்தீங்க, இந்த தாட்டி அதெல்லாம் கூட ஆட் ஆயிருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது லவ் டெலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். ரீசன், தொண்டை கொஞ்சம் சரியில்லை. இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அனைம என்னால சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ 20,000 ரூபாயில இருந்து அப்படியே கம்மி கம்மியா நல்லா போன்ஸ் இருக்குன்னு தான் பாக்க போறோம். எல்லா போனுமே பெஸ்ட் போனா தான் சூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குது, எந்த பிரைஸ் சூட்டபிளா இருக்கோ அதை பேஸ் பண்ணியே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண விவோட T3 5G மொபைல் பார்க்கலாம். அதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் மீடியா ரேகோட டைமண்ட் சிட்டி 7200 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நான் டெய்லி யூஸ் பண்ணும்போது சரி, அப்பப்ப கேம் பிளே எல்லாம் பண்ணும்போது கூட பெருசா லேக் இருக்கிற ஃபீல் எங்கேயுமே இல்ல. பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெபாசிட்டியும் 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 75 நிமிஷத்துல உங்களால ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. அண்ட் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 MP பேக் சைட்ல 50 MP மெயின் கேமரா, 2 MP வந்து மேக்ரோ போட்டோ எடுக்கிறதுக்கும், ஏதோ புதுசா வந்து இந்த பிளிக்கர் சென்சார்னு சொல்லி ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவரால் கேமரா அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டீசென்டாவே இருந்தது. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 GB ராம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒர்த்தான டிவைஸ் தான். டார்கெட்டடா விவோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விவோ வேணாம் ப்ரோ, எனக்கு ஐக்கூல சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா IQ Z9 5G இருக்கு. ரெண்டுத்தோட ஸ்பெக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஈக்குவல். பிரைஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 20,000 ரூபாய் தான். என்ன பிராண்ட் நேம் மட்டும் தான் மாறப்போகுது, ரெண்டு ஒரே பிராண்டு தானே. ஸோ உங்களுக்கு எது அவைலபிள் இருக்கோ ரெண்டுல எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் மொபைல் இப்ப ரீசெண்டா டெக்னோல இருந்து போவா 6 Pro அப்படின்ற ஒரு 5G மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க. இதோட பேக் சைடுல இந்த ஆர்க் லைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டாவே வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் இது. வந்துட்டு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. சேச்சுரேஷன் எல்லாம் கூட டிஸ்பிளேல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியே கொடுத்திருந்தாங்க. அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 6080 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது டெய்லி யூஸுக்கும் சரி, சின்ன சின்ன கேம்ஸ் அப்பப்ப நான் ப்ளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். அண்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6000mAh வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஹைலைட். கூட பாத்தீங்க அப்படின்னா 70W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா இந்த 6000mAh பேட்டரி கெபாசிட்டி 68 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நான் லைவாவே இதை டெஸ்டும் பண்ணி பார்த்தேன். பேட்டரி லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கறவங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்கறவங்களும் இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5G மொபைல் தான். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 MP, பேக் சைடுல 108 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த் சென்சார்னும் இன்னொன்னு ஏஐனு சொல்லி சும்மா பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கேமரா அவுட்புட்டுமே எனக்கு போன தாட்டி நான் டெக்னோ மொபைல் யூஸ் பண்ணதோட இந்த தாட்டி பார்க்கும்போது டீசென்டா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு இருந்தது, நல்லாவே இருந்தது. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 GB ரேம் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் மிஸ் ஆயிருச்சு ப்ரோ, எனக்கு பேட்டரி கூட பெருசா தேவையில்ல, பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு. டெக்னோலியே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 20,000 ரூபாய் பிரைஸ்ல இருந்தது இப்ப 18,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. டெக்னோட கெமான் 20 Pro அப்படின்ற மொபைல், இந்த மொபைல்ல மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 8050 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்த டெக்னோ விட இதுல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். ஆனா அதே சமயம் பேட்டரி கெபாசிட்டி கம்மி, ஃபாஸ்ட் சார்ஜிங் கம்மி, கேமராவும் பாத்தீங்க அப்படின்னா போவால தான் பெஸ்டா இருக்கு. உங்ககிட்ட பட்ஜெட் கம்மியா இருக்கு, 18,000 ரூபாய்க்கு தான் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னா நீங்க கெமான் ப்ரோவே சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மொபைல் பார்க்க போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அமேசான் பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸுக்கும் சரி கேஜெட்ஸுக்கும் ரெகுலரா ஆஃபர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆஃபர் அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி பாருங்க. நம்மளோட லவுட் பஜார் டெலிகிராம் சேனல் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 20,000 ரூபாய் பட்ஜெட்லயே போக்கோட X6 மொபைல் வந்து இருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 1.5K AMOLED டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு போக்கோல 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அண்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 7S Gen 2 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸுமே ஓவரால் டீசெண்டாக இருக்கிற ஃபீல் தான் இருந்தது. ஸோ நீங்கள் கேம் பிளேயும் பண்ணிக்க முடியும், அதே சமயம் நார்மல் யூஸ்க்குமே நல்லா தான் இருந்தது. பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5100mAh 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50 நிமிஷத்துல உங்களால ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். 10 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வருது. எக்ஸ்பேண்டபிளா SD கார்டு உங்களால போட
முடியாது. கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலோ, பேக் சைட்ல 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ போட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் கேமரா அவுட்புட் டீசென்டாவே இருந்தது, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 20,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு பெஸ்டான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 20,000 ரூபாயில ஒரு 1,000 ரூபாய் கம்மி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா, 19,000 ரூபாயில பாத்தீங்க அப்படின்னா ரியல்மியோட 12+5G மொபைல் இருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, HDR10+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் மீடியா டெக்கோட டைமண்ட் சிட்டி 7050 ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கும் அப்பப்ப கேம் பிளே பண்றதுக்குமே இது நல்லாவே இருக்கும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 47 நிமிஷம் 50 நிமிஷத்துல உங்களால வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சலும், பேக் சைட்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகாபிக்சலும், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறதுக்கும், ஒரு 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ போட்டோ எடுக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா அவுட்புட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் டீசென்டா இருக்கிற ஃபீல் கொடுத்தது, ஒன்னும் பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20,000 ரூபாய் போன்ல என்னெல்லாம் ஸ்பெக் வருமோ எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் இல்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த மொபைல் கூட சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட் ஒரு 2,000 ரூபாய் கம்மி பண்ணி 18,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல போன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்டோட G84 5G மொபைல் நீங்க சூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.55 இன்ச் ஃபுல் HD பிளஸ் POLED டிஸ்பிளே, 10-bit டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடய வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போலாம் எனக்கு தெரிஞ்சு 15,000 கீழே இருக்கக்கூடிய மொபைல்லேயே வந்துருது இந்த ப்ராசர். பட் இருந்தாலும் இந்த ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் கொஞ்சம் காம்பாக்டான மொபைலாகவும் வேணும், பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வந்துட்டு நார்மல் கேம் பிளே அப்பப்போ பண்ணால் போதும், எனக்கு டெய்லி யூஸ்க்கு வந்து நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லாவே இருக்கும். பட் கேமர் ப்ரோ அந்த மாதிரி நான் டார்கெட்டாக சூஸ் பண்ணலாமானா இது வேணா வேற மொபைல் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 1 மணி நேரம் 25 நிமிஷத்துல உங்களால வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 14 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளா SD கார்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும், பேக் சைட்ல 50 மெகாபிக்சல் மெயின் கேமராவும், ஒரு 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்க கொடுக்குறாங்க. இந்த 8 மெகாபிக்சல் கேமராவை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோவும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால மேக்ரோ போட்டோஸ் கூட நல்லா இருக்கும். அண்ட் இதே அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவை யூஸ் பண்ணி டெப்த் சென்சராகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டியூவல் கேமரா கொடுத்தாலும் உங்களுக்கு கேமரா அவுட் புட் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 GB RAM 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 18,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரால் ஸ்பெக்ல வந்துட்டு ப்ராசர் மட்டும் தான் கொஞ்சம் டவுன், மற்றபடி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறனால தான் இந்த ஃபோன் ஆட் பண்ணேன். அந்த டார்கெட்டடா எனக்கு OS கிளியராக இருக்கணும், டார்கெட்டடா சாம்சங் தான் வாங்க போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களோட பட்ஜெட் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள ஃபோன் வாங்கலான்றது இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு சாம்சங் கேலக்ஸி M34 மொபைல் இருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் அமலா டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும், கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோடையும் வருது. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஓன் எக்ஸினோஸ் 1280 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீசென்டாகவே இருக்கும், பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ டெய்லி யூஸ்க்கெலாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்கு. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது 6000mAh பேட்டரி கெப்பாசிட்டியும், 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் வராது, தனியாக 25W அடாப்டர் வாங்கி சார்ஜ் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1 hour 40 minutes உங்களால் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். இந்த அடாப்டர் கொடுக்காம இருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு குறை தான், தனியாக நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வரும்போது அதையும் சேர்த்து திங்க் பண்ணி வாங்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது லோ பட்ஜெட் ஃபோன் மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் உங்களுக்கு கிடைக்கும். 12 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக SD கார்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 13 MP செல்ஃபி கேமராவும், பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, 2 MP மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க கொடுத்துருக்காங்க. கேமரா அவுட் புட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோ அவுட் புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வந்துட்டு UI பெட்டராக இருக்கணும் ப்ரோ, யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில குறைகள் இந்த மொபைலில் இருந்தாலும் கூட இது வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட்டாக எடுத்து கொடுத்துரும். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓகே, இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். என்னெல்லாம் ஆஃபர்ஸ் வருது அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஸாரில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.